உடம் மேடம் வந்துட்டீங்களா? மேடம் 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 சீக்கிரம் கட் அவுத்து விடுங்க மேடம். ரொம்ப அடிச்சிட்டாங்க மேடம், ரொம்ப டயர்டா இருக்கு மேடம். கொஞ்சம் அவுத்து விடுங்க மேடம். எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் மேடம் தெரியுது. நீங்க கூட ஏதோ மங்களா தான் மேடம் தெரியுறீங்க. ப்ளீஸ் மேடம் அவுத்து விடுங்க. இருடா, நான் இப்பதான் வந்திருக்கேன். ஒண்ணு கட் அவுத்து விடுன்னு சொல்லு, இல்ல பசிக்குதுன்னு சொல்லு. ரெண்டு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? பயப்படாத, கட் அவுத்து விடுறேன். அமைதியாரு, அமைதியாரு. சொல்லுங்க மேடம். ஏ இங்க பாரு, நீ பால்ல விஷத்தை கலந்து பார்வதிக்கு கொடுத்துடு. உன் வேலைய முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடு. யார் கண்ணையும் பற்றாத. அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நான் கரெக்டா பண்ணிடுறேன். சரி, பார்த்து ஜாக்கிரத பார்த்துக்கோ, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகே மேடம், டோன்ட் வரி. சொல்லுங்க மேடம். நான் இப்ப நீலாம்பரி வீட்டுக்குள்ள போக போறேன். நீ அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ. சரிங்க மேடம். நான் இப்ப இறங்கி போறேன். யார் இங்க வந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே மேடம், இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். நந்தினி போன் வர ரீச் ஆக மாட்டேங்குது. பிசினஸ் மீட்டிங்காக வெளியூர் போனதுல இருந்து இன்னும் எனக்கு போன் பண்ணவே இல்லையே. நந்தினி வந்துட்டா போல இருக்கே. வா வனஜா. நீலாம்பரி, தூங்குற நேரத்துல நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் நந்தினிக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அவ போன் ரீச் ஆகல. சரி, அதுக்குள்ள நீ வந்துட்ட. ஆமா, அந்த பார்வதி கீழ் விழுந்தாளே, உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா? அவ உயிரோட தான் இருக்கா. ஆனா அவளை கொல்றதுக்கு தான் நீ ஒரு நர்ஸ ஏற்பாடு பண்ணி அவ கையாலேயே அவளுக்கு விஷம் கொடுக்க வச்சிருக்கியே. வாட் வாட் நான்சென்ஸ். நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. நான் நர்ஸ்க்கு போன் பண்ணி பார்வதிக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுக்க சொன்னா புரியலையா? சரி, உன் மொபைல கொடு, நான் புரிய வைக்கிறேன். எதுக்கு என் போன கேக்குற? குடு, கொடுக்கும்போது லாக்க ஓபன் பண்ணி கொடு. ஹலோ ஆதி, நான் நீலாம்பரி பேசுறேன். இவ எதுக்காக இப்ப என்னோட குரல் ஆதி கிட்ட பேசிட்டு இருக்கா? உன் நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை? கால் பண்றவன்லாம் வச்சுக்காத. ஏய், அப்படியெல்லாம் உன்னை விட்டுட முடியாது. ஆமா, உன் அருமை பொண்டாட்டி பார்வதி எப்படி இருக்கா? நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டாளா? இனிமே என் பொண்டாட்டிக்கு எந்த ஆபத்தும் இல்ல, என்கிட்ட திரும்பி வந்துட்டான்னு சந்தோஷத்துல இருக்கியா? அந்த சந்தோஷம் எல்லாம் உனக்கு நிலைக்காது. ஏன்னா உன் பொண்டாட்டி குடிச்ச பால்ல நான் விஷத்தை கலந்து கொடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ பரலோகம் போய் சேர்ந்துருவான். முடிஞ்சா உன் பொண்டாட்டிய நீ காப்பாத்திக்க. நிலம்பரி,
நான் உன்ன மாதிரியே பேசணும்ல. இந்த தேங்க்ஸ் புடி. இங்க ஏசியே வரலல்ல, ரொம்ப இருக்கமா இருக்கு. நில்ல சொல்றல. ஏய் வணஜா நில்ல. இங்க ஏசி ஒர்க் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்க வணஜா? எதுக்கு என் போனை வாங்கி என்னோட வாய்ஸ்ல ஆதிக்கிட்டு பேசின? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல கோலாலம்பூர்ல நீ எவ்ளோ பெரிய டான், ஆனா ராஜதந்திரத்துல நீ இவ்ளோ வீக்கா இருக்க. ஏய் மைண்ட் யுவர் வார்த்தஸ். மைண்ட் வார்த்தஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், ஏன் இவ்ளோ கோவப்படுற? நீலாம்பரி, ஏன் பண்ற ஏன் பண்றேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கல, உனக்கு நான் பதில் சொல்லிதானே ஆகணும். சொல்றேன். இப்போ பார்வதிக்கு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் கிட்டப்ல ஒருத்திய விட்டு பால்ல விஷம் கலந்து கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இங்க வந்து ஊ போன வாங்கி ஊ குரல்ல ஆதிக்கிட்ட உன் பொண்டாட்டிக்கு நான் தான் விஷம் கலந்த அப்படின்னு சொல்லி ஆதியும் நம்ப வச்சிருக்கேன். ஏ இங்க பார், அந்த பார்வதிக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து அவ சாகுறா சாகாம போற வாட்எவர், அதுக்காக ஏன் நீ ஏன் போனை யூஸ் பண்ணி ஏன் வாய்ஸ்ல பேசி அவங்களை நம்ப வச்ச? நல்லா கேள்வி கேக்குற, ஆனா விடைய தெரிஞ்சுகிட்டே கேள்வி கேக்குற மாதிரி இப்படி குழந்தையே இருக்கே நீலாம்பரி. நான் உன்கிட்ட என்ன சொல்றது சொல்லு பாப்போ. சரி கேட்டுட்ட, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? பார்வதிய கொல்றது மட்டும் என் நோக்கம் இல்லையே நீலாம்பரி. பார்வதி உயிர் போகணும், அதுக்கு காரணமான உன்னை ஆதி ஆத்திரத்தோட தேடி வந்து கொத்தி எடுத்து சொத்து சொத்துனு குத்தணும். How cleverly you played. சுயநலவாதி. இந்த பிஹேவியரை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன என்ன பண்ண சொல்ற? நான் கூட தான் எதிர்பார்க்கல. இப்போ ஆதி வந்து உன்னை குத்தி கொன்னாதானே பார்வதி கண்ட கனவு பலிக்கும். ஏய் அவன் உன்னை குத்தி உன் உயிர் போய் அவன் இந்த கொலைகேஸ்ல மாட்டினதானே ஏன் கனவு நிறைவேறும்? வனஜா உன் கனவு பலிக்கவே பலிக்காது, அந்த ஆதியால என்ன கொல்லவே முடியாது. ஆமா அவனால எப்படி உன்னை கொல்ல முடியும்? அவன் வரும்போதுதான் நீ ஏற்கனவே செத்து போயிருப்பிய. என்ன சொல்ற நீ? சொல்றேன் இப்ப சொல்லு, ஆதி எப்படி உன்னை குத்த முடியும்? அத நான் குத்திட்டேனே. துரோகம் பண்ணிட்டேன். உனக்கு என்ன பண்றேன் பாரு. நீலாம்பரி என்ன பேசுற நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிரே போக போகுது, நீ என்ன என்ன பண்ண முடியும்? இந்த படிதான் ஆதி மேல விழப்போது. நீலாம்பரி கண்ண மூட மாட்டியா? சரி நான் பேச வேண்டியது கொஞ்சம் இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு மொத்தமா கண்ண மூடிடு. நீலாம்பரி இந்த ஒரே கல்ல ரெண்டு மாங்கா தெரியுமா? அதுதான் ஆதிக்கடவுர் வம்சம், நாகபுரி வம்சம். எனக்கு அகிலாவும் அழியணும், நீயும் நந்தினியும் அழியணும், அப்பதானே நான் எல்லாமா இருக்க முடியும். எப்படி என் கால்குலேஷன் கரெக்டா? கரெக்டா தான் இருக்கும். ஏற்கனவே நான் கொலையெல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கேன், இதுல டயலாக் எல்லாம் பேச முடியாது. நீ சட்டுப்புட்டுன்னு கண்ணு மூடி செத்துப்போ, நான் கிளம்புறேன். அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னோட கனவை நிறைவேற்ற கோலாலம்பூரிலிருந்து இந்தியா வந்து இங்கே உயிரை மாய்த்துக் கொள்ளும் எனது அருமை தோழி நீலாம்பரியே நன்றிகள் பல கோடி. போய் சேருங்க. சொல்லுங்க மேடம். நான் உள்ள போய்
நீலாம்பரிய கொலை பண்ற வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் டெலீட் பண்ணிடு. ஓகே மேடம், உடனே பண்ணிடுறேன் மேடம். அதே மாதிரி இப்ப ஆதி வருவான், அவன் வீட்டுக்குள்ள போறதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பி. ஓகே மேடம், பண்ணிடுறேன். ஆதி வந்துட்டான், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பி, ரெக்கார்ட் பண்ண ஆரம்பி, ஆரம்பி. நீலாம்பரே, நீலாம்பரே. ஏய், ஆதி உள்ள போயிட்டான், அவன் என்ன பண்றான்னு பாக்கணும். குடு குடு குடு. இந்தாங்க மேடம். ஏய் நீலாம்பரே, வா. உனக்கு பெரிய புரியா வச்சிருக்கேன். இவ எப்படி இன்னும் சாகலையா? அப்போ ஆதிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா? உண்மைய சொல்லாம போய் சேர்ந்தாளே. ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் அப்படியே சேவ் பண்ணி வை, சரியா? ஓகே மேடம். மேடம், சூப்பரான ஒரு ஆதாரம் மாட்டிருக்கு. என்ன பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கூட பண்ணாத. ஆ, சரிங்க மேடம், பண்ணிட்டேன் மேடம், ஓவர். நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. ஆதிய போலீஸ் வந்து கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போற அந்த காட்சிய இருந்து நிதானமா பாக்கணும். அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. கான்ஸ்டபிள், யோ சார், வாங்கயா. ஆதி, பிரச்சனை பண்ணாம சரண்டர் ஆயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உங்க அம்மா கமிஷனருக்கு போன் பண்ணி சொன்னதுனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். கத்திய கொடுங்க. கான்ஸ்டபிள் சார், இருக்கிற எவிடன்ஸ் ஒண்ணு விடாம கலெக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, போட்டோகிராஃபரை வர வச்சு போட்டோ எடுங்க. ஓகே சார். டெட் பாடியை சுத்தி மார்க் போடுங்க, கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே சார். ஃபாரன்சிக் ஆஃபீஸரை வர சொல்லி ஃபிங்கர் பிரிண்டை கலெக்ட் பண்ண சொல்லுங்க. ஏய் மேடம், அப்லோட் ஆயிடுச்சா? இது ஆயிட்டு இருக்கு மேடம். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு. வணக்கம் மேடம், ஃபுட்டேஜ் அப்லோட் ஆயிடுச்சு மேடம். அப்பா,
சூப்பர். என்ன மேடம், என் உயிர் போயிட்டு இருக்க மேடம், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க மேடம், கட்ட ஊத்துடுங்க மேடம். ஆமால, ஐயோ என்ன மன்னிச்சிரு, பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருந்ததுனால நான் இத மறந்தே போயிட்டேன். இரு நான் கட்ட ஊத்துடுறேன். ஊத்துடுங்க மேடம், மறந்தே போயிட்டேன். என்னாச்சு மேடம்? என்ன சொல்றது, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்ளோ பிளான் போட்டு ஆதிய கொலைகேஸ்ல சிக்க வைக்கணும்னு அதை இதர பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நீ இப்படி எவனோ மிமிக்ரி பண்ணா வாய்ஸ் மாத்தி பேசினானு எல்லாத்தையும் உளறி வச்சிட்டியே, என்னடா ஹேக்கர் நீ. போடா மேடம், போன்ல நான் கேக்கும் போது அச்சி அசலா உங்க குரல் மாதிரி இருந்துச்சு மேடம். விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஜாக்கிரதையா இருன்னு சொன்னதும் நான் பயந்துட்டேன் மேடம். அப்ப கூட எனக்கு டவுட் வந்தது மேடம், என்ன நம்பர் புதுசா இருக்குன்னு கூட கேட்டேன் மேடம். உனக்கு டவுட் வந்ததா? ஆமா மேடம். எப்போ எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா? இது கவுண்டமணி காமெடியில சொல்வாரே, இனிமே சொன்னா என்ன சொல்லல என்னன்னு. அந்த மாதிரி டவுட் வந்ததா? கூடி வந்த நேரத்துல எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு கதையா பேசுற நீ? மேடம் தெரியாம நடந்துருச்சு மேடம், இனிமே இந்த மாதிரி நடக்காது மேடம். என் கட்ட அவுத்து விடுங்க மேடம், யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் இருந்துக்கிற மேடம், பிளீஸ் மேடம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவனுங்களை நீ ஒரு தடவைதான் பாத்துருக்க, நான் அவனுங்களை பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எமக்காதக பசங்க, நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி என்ன வச்சு மொத்தமா செஞ்சு விட்டுருவானுங்க. சரியா? அதெல்லாம் வேணாம் மேடம், அவங்க கையில சிக்க மாட்டேன் மேடம். அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நான் போயிடுறேன் மேடம். கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுறியா? நிஜமா போயிடுறியா? அப்போ நீ சிரமப்படாத, எனக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா அவங்க தனியா கஷ்டப்படுறத சுத்தமா பிடிக்காது, அதனால உன்னை நானே காணாம ஆக்கிடுறேன். பயப்படாத பயப்படாத. அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல, நீ சொன்ன மாதிரியே அவனுங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல யார் கண்ணுக்குமே தெரியாத இடத்துக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இப்ப பாரு பாரு. என்ன மேடம் இது, கட்ட அவுத்து விடுங்கன்னா கையில க்ளோஸ் போறீங்க. பின்ன எச்சரிக்கையா இருக்க வேணாமா? இப்போ கட்டு போடும்போது அவங்க கைரேகையில இதுல பட்டிருக்கோம்ல, இப்ப நான் கை வச்சு எடுத்தேன்னா தெரிஞ்சு போயிடும். இங்க பாருப்பா, ஒரு கொலை பண்ணும் போதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, தப்பு தப்பா பண்ணுவோம். ரெண்டாவது கொலை, என்னடா நீ பேசி பேசி என்னோட உண்மையெல்லாம் சொல்ல வைக்கிற மேடம். ஆமா, முத தடவை கொலை பண்ணும் போது யோசிக்கவே இல்ல, ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு ஆத்திரம் ஆதிய பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆனா ரெண்டாவது தடவை அப்படி கிடையாது. இப்ப நான் நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். இந்த ரெண்டாவது முறை கொலை பண்ற அனுபவத்தை நீ எனக்கு கொடுத்துட்ட. கத்தி எப்படி